தரிசனம் ஆலய தரிசனம். அருள்மிகு ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலயம், பொழுச்சலூர். சென்னை பல்லாவரம் குன்றத்தூர் சாலையில் பம்மல் என்னும் சிறு ஊரை தாண்டியதும் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வட திருநள்ளாறு என்று போற்றப்படும் பொழுச்சலூரில் உள்ள ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஈசன் ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அருள்மிகு அகத்தீஸ்வரர் என்ற பெயரில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். இந்த ஆலயம் அகத்திய முனிவர் காலத்தில் அமைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. இன்றைக்கு நாம் பொழுச்சலூர் என்று அழைக்கும் இந்த ஸ்தலம் தொண்டை மண்டலத்தில் சோழர்களால் புகழ்ச்சோழ நல்லூர் என்று அழைக்கப்பட்டது என்று தெரிய வருகிறது. அதன் பின்னர் பல்லவர்கள் காலத்தில் பொழில்சேர் ஊர் என்று அழைக்கப்பட்டு பின்னர் அதுவே மருவி பொழுச்சலூர் என்றானது என வரலாறு கூறுகிறது. புராண நிகழ்வின்படி சிவன் மற்றும் பார்வதியின் திருமணத்தில் கலந்து கொள்ள அனைத்து வானவர்களும் இமயமலைக்கு சென்றதால் பூமி அதன் சமநிலையை இழந்து வடதிசை சாய்ந்து தென் திசை உயர்ந்தது. பூமியை சமநிலைப்படுத்த சிவன் அகஸ்திய முனிவரை தெற்கு திசை நோக்கி பயணிக்கச் சொன்னார். இந்த முனிவரின் பெரும் தவ வலிமையால் அவர் அனைத்து விண்ணுலகங்களுக்கும் சமமானவர். அவர் தெற்கு திசைக்கு சென்றவுடன் பூமி மீண்டும் சமன் செய்யப்பட்டது. அகஸ்தியர் திருமணத்தை தவறவிட விரும்பவில்லை. சிவபெருமானின் உதவியால் தென்னிந்தியாவின் பல தலங்களில் தெய்வீக திருமஞ்சனத்தை கண்டு தெய்வீக காட்சி பெற்றார். அவர் திருமண தரிசனம் பெற்ற தலம் பொழுச்சலூர். சிவலிங்கமும் அவரால் நிறுவப்பட்டதால் அகஸ்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பொழுச்சலூர் தலத்தில் தங்கியிருந்தபோது ஈசனே சுயம்புவாக தோன்றி அகத்தியருக்கு காட்சியளித்தார் என்று சொல்கிறார்கள். அதனால் இங்குள்ள ஈசன் அகத்தீஸ்வரராகவும் அம்பிகை ஆனந்தவல்லி என்றும் திருநாமம் கொண்டு அருள் செய்கின்றனர். இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் 5 நிலைகளைக் கொண்டு 5 கலசங்களைக் கொண்டு அமைக்கப்பட்டு இருக்கிறது.
இந்த திருக்கோவிலின் முன்னால் கொடிமரம் மற்றும் பலிபீடம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. திருக்கோவிலின் முன்னால் அமைந்திருக்கும் மண்டபத்தில் சூரியன் அகத்தியர் அமைந்திருக்க அவர்களுக்கு நேர் எதிரே விநாயகர் அருள் பாலிக்கிறார். மேலும் வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் சன்னதியும் அமைந்திருக்கிறது. திருக்கோவிலின் வடக்கு வாசல் வழியே உள்ளே நுழைய இடது பக்கமாக சம்ஹார மகா கால பைரவர் சன்னதி அமைந்துள்ளது. இந்த திருக்கோவில் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற மூன்று அம்சங்களும் ஒருங்கே கொண்டு சிறந்த புண்ணிய தலமாக விளங்குகிறது. இந்த ஆலயத்தில் ஈசன் கிழக்கு பார்த்திருப்பதும் தனி சன்னதியில் அம்மன் தெற்கு பார்த்திருப்பதும் சிறப்பு. சித்திரை மாதங்களில் 7, 8, 9 தேதிகளில் மட்டும் சூரியன் உதயமாகும் போது உள்ளே இருக்கும் சிவலிங்கம் மீது சூரியனின் கதிர்கள் விழும் அமைப்புடன் வடக்குப்புற வாசல் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் சனி பகவான் மிகவும் வரப்பிரசாதி என்று போற்றப்படுகிறார். இவரது சன்னதிக்கு மேல் 5 கலசங்கள் கொண்ட 3 நிலை கோபுரம் அமைந்திருக்கிறது. சனீஸ்வர பகவானே இந்த தல இறைவனை பூஜித்து வழிபட்டார் என தல வரலாறு கூறுகிறது. இங்கு உறைந்திருக்கும் சிவபெருமானை ஸ்ரீ சனி பகவான் தவம் செய்ததன் மூலம் அவரது பாவங்கள் நீங்கியதாக கூறப்படுகிறது. அப்படி அவர் செய்த பாவம் என்ன என்பதை பார்த்தால் சனி பகவான் அனைத்து உயிர்களுக்கும் எப்பொழுதும் கண்ட சனி, ஜென்ம சனி, 7.5 சனி என்று பலவிதமாக பிடித்து வாட்டி வதைத்து துன்பம் கொடுத்து வந்ததால் இவருக்கு பாவங்கள் ஏற்பட்டது. சிவபெருமானின் கட்டளைப்படி அவர் இந்த கிராமத்திற்கு சென்று நல்லார் சனி தீர்த்தம் என்ற புண்ணிய குளத்தை உருவாக்கி சிவனை வணங்கி தனது பாவங்களை நீக்கினார். எனவே இங்குள்ள ஸ்ரீ சனி பகவான் மங்கள சனீஸ்வரர் என்று நம்பப்படுகிறார். தன் பாவங்களை போக்கிக் கொள்ள இங்கு நல்லார் தீர்த்தம் உண்டு பண்ணி சிவபெருமானை வழிபட்டு சனி பகவான் அவர் அந்த உயிர்களுக்கு செய்த தன் பாவத்தை போக்கி அவரது தோஷம் நீங்கி பாவ விமோசனம் கிட்டியதால் இந்த ஆலயத்தில் சனி பகவான் திருநள்ளாருக்கு அடுத்ததாக தனியாக எழுந்தருளி சின்முத்திரையுடன் காட்சியளிக்கின்றார். இவரை வணங்கி வருபவர்களுக்கு எந்த தோஷமும் அல்லது தீய விளைவுகளும் இல்லை. திருநள்ளாருக்கு சென்று பரிகாரம் செய்ய இயலாதவர்கள் இங்குள்ள சனீஸ்வரனுக்கு அந்த பரிகாரங்களை செய்கின்றனர். சனி பகவான் திருநள்ளாறு திருத்தலத்தில் எழுந்தருளியிருப்பது போலவே இங்கும் தனியாக எழுந்தருளி சின்முத்திரையுடன் காட்சியளிக்கிறார்.
இந்த திருத்தலத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர் ஆகிய சன்னதிகள் அமைந்துள்ளன. ஒன்பது கிரகங்களில் சனி பகவான் நடுநிலை தவறாத நீதிமான் என்பதாலும், துல்லியமான பலன்களை கொடுப்பவராக போற்றப்படுகிறார் என்பதாலும் பக்தர்கள் அவரை பக்தி பூர்வமாக வணங்கி வருகிறார்கள். எள் தீபம் ஏற்றியும், அன்னதானங்கள் செய்தும், ஹோமங்களில் கலந்து கொண்டும், அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள் என்று பல வகைகளிலும் செய்து பக்தர்கள் சனி பகவானை வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். ஏழரை சனி, பாதச்சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி என எந்த சனிதோஷம் இருந்தாலும் பொழுச்சலூரில் இருக்கும் அகஸ்தீஸ்வரரையும் சனி பகவானையும் வணங்கி வழிபட்டால் தோஷ நிவர்த்தி அடையலாம் என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள். இந்த ஆலயத்தில் சனி பகவானுக்கு நைவேத்தியம் செய்யும் நேரத்தில் சனி பகவானுடைய வாகனமான காக்கைகள் கூட்டமாக வந்து அர்ச்சகர் அளிக்கும் அன்னங்களை சாப்பிட்டு செல்கின்றன. இந்த நேரத்தில் தோஷ நிவர்த்தி செய்பவர்களும் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற காக்கை, மாடு, நாய் இவற்றிற்கு உணவு கொடுத்தால் தோஷங்கள் நீங்கி பாப விமோசனம் கிட்டும் என்பது ஐதீகம். இங்கு நடைபெறும் திருவிழாக்கள் என்று பார்த்தால் மகா சிவராத்திரி, கார்த்திகை தீபம், சனி பெயர்ச்சி, ராகுகாலம், பிரதோஷம், ஆருத்ரா தரிசனம் மற்றும் குரு பெயர்ச்சி ஆகியவை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன.
திருக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 5:45 முதல் மதியம் 12 வரை, மாலை 4 முதல் இரவு 8:30 வரை. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5 முதல் மதியம் 1 வரை, மாலை 3 முதல் இரவு 9 வரை. அனைவரும் சென்று தரிசனம் செய்து சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நிவாரணம் பெறுவோம். ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்திப்போம். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.